வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம பார்க்க போகிறது எலும்பிச்சை பழத்திற்கு ஏன் முதலிடம் கொடுக்கிறார்கள் என்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எலுமிச்சை பழத்தை தேவக்கனி என்னும் ராஜா கனி என்றும் கூறுவார்கள் எல்லா பழங்களையும் எலி கடித்துவிடும் ஆனால் எலுமிச்சை பழத்தை மட்டும் எலி தொடவே தொடாது எலி மிச்சம் வைத்ததாலோ என்னவோதான் என்னமோ இந்த எலும்பு இந்த பழத்திற்கு எலும்பிச்சை பழம் என்று பெயர் வந்திருக்கலாம் என சித்தர்கள் மூலம் அறியப்படுகிறது எலும்பிச்சை புளிப்பு சுவை மிக்க மஞ்சள் நிற பழத்தை கொடுக்கும் ஒரு வகை தாவரம் இது சிட்ரஸ் லிமன் என்னும் அறிவியல் பெயர் கொண்டது எலுமிச்சப்பழச்சாற்றில் பழச்சாற்றில் ஐந்து பர்சன்டேஜ் அளவுக்கு சிட்ரிக் அமிலம் உண்டு இதனால் இது புளிப்பு சுவை உள்ளது இதன் பிஹெச் அளவு ரெண்டு முதல் மூணு வரை இருக்கும் இதனால் இதை பள்ளிகளில் கற்பித்தல் சோதனைகளில் மலிவான அமிலமாக பயன்படுத்துகிறார்கள் இதன் இந்த எலும்பிச்சை பழத்தின் தனித்துவமான சுவை காரணமாக இந்த எலும்பிச்சை பழத்தை அடிப்படையாக கொண்டு பல வகையான பானங்களும் இனிப்பு வகைகளும் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நூறு கிராம் எலுமிச்சை பழத்தில் உள்ள சத்துக்கள் நீர்ச்சத்து சத்து ஐம்பது கிராம் கொழுப்பு ஒன்று புள்ளி ஜீரோ கிராம் புரதம் ஒன்று புள்ளி நாலு கிராம் மாவு பொருள் பதினொன்று புள்ளி ஜீரோ கிராம் தாது பொருள் ஜீரோ புள்ளி எட்டு கிராம் நார்ச்சத்து ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் சுண்ணாம்பு சத்து ஜீரோ புள்ளி எண்பது மில்லிகிராம் பாஸ்பரஸ் ஜீரோ புள்ளி இருபது மில்லிகிராம் இரும்பு சத்து ஜீரோ புள்ளி நாலு மில்லிகிராம் கரோட்டின் பன்னெண்டு புள்ளி ஜீரோ மில்லிகிராம் தையாமின் ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் நியாஸின் ஜீரோ புள்ளி ஒன்று மில்லிகிராம் வைட்டமின் ஏ ஒன்று புள்ளி எட்டு மில்லிகிராம் வைட்டமின் பி ஒன்று புள்ளி அஞ்சு மில்லிகிராம் வைட்டமின் சி அறுபத்தி மூணு மில்லிகிராம் உள்ள அதிகமான வைட்டமின் சி சத்தும் ரிஃபோஃப்ளோவின் புண்களை ஆற்றக்கூடியது எலும்பிச்சை சாறுடன் நீர் கலந்து சிட்டிகை உப்பு போட்டு தொண்டையில் படுமாறு பலமுறை கொப்பளிக்க தொண்டை புண் வாய்ப்புண் ஆறும் எலும்பிச்சை சாறுடன் நீர் கலந்து அடிக்கடி வாய் கொப்பளித்தால் வாய் துர்நாற்றம் மறையும் வாந்தியா எலும்பிச்சை சாறுடன் இஞ்சிச்சாறு சிறிதளவு தேன் சேர்த்து வெதுவெதுப்பான நீர் கலந்து சாப்பிட விரைவில் குணம் தெரியும் சாறுடன் வெந்நீர் கலந்து குடிக்கும்போது நெஞ்செரிச்சல் ஏப்பம் வயிறு உப்புசம் குறையும் ஜீரண சக்தியும் அதிகரிக்கும் கல்லீரலை பலப்படுத்த சிறந்த டானிக் எலும்பிச்சை பித்த நீர் சரியான அளவில் சுரக்க எலும்பிச்சை வழி செய்கிறது பித்தப்பையில் ஏற்படும் கற்களை கரைக்க எலும்பிச்சை உதவுகிறது சரும புண்களுக்கு ஆண்டிசெப்டிக்காக பயன்படுகிறது இந்த எலும்பிச்சை பழம் எலும்பிச்சை சாற்றை முகத்தில் தடவி வர முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் மற்றும் சுருக்கங்கள் மறைகின்றன பாலேட்டுடன் எலும்பிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவினால் சரும நிறம் பளிச்சிடும் தினம் காலையில் வெறும் வயிற்றில் இளஞ்சூடான நீரில் எலும்பிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் தேனுடன் பருகி வர உடல் எடை குறையும் பொட்டாசியம் அதிகமான அளவில் இருப்பதால் இதய குறைபாடுகள் நீக்க உதவுகிறது உயர் இரத்த அழுத்தம் தலைச்சுற்றல் வயிற்றுப் வயிற்று புரட்டல் போன்ற உபாதைகளை இந்த பழம் நீக்குகிறது இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீரில் எலும்பிச்சை சாறுடன் தேன் கலந்து குடித்ததால் நல்ல தூக்கம் வரும் உடல் மட்டுமின்றி மனமும் அமைதியடையும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் நீங்கும் உடலிலிருந்து நச்சு பொருள்களையும் ஃபேக்டீரியாக்களையும் வெளியேற்றி மூட்டுவலிக்கு நிவாரணம் அளிக்கிறது இந்த எலும்பிச்சம்பழம் இந்த எலும்பிச்சம்பழம் இரத்தத்தை சுத்தகரிப்பாக வைக்க உதவுகிறது எலுமிச்சம்பழம் காலரா மலேரியா போன்ற காய்ச்சலின் போது விச கிருமிகளின் தாக்கத்தை நீக்க பெரிதும் எலும்பிச்சம்பழம் உதவுகிறது சில துளிகள் எலும்பிச்சை சாறை நீர் கலக்காமல் அப்படியே விட்டு நாக்கின் சுவை அரும்புகள் தூண்டப்பட்டு சுவை தெரியும் தலையில் பொடுகு தொல்லை நீங்க சாறினைத் தடவி சிறிது நேரம் ஊறிய பின் குளித்தால் பொடுகு தொல்லை நீங்கும் சிறிய பழம் பயன்கள் அதிகம் இதனை பயன்படுத்தி நோயற்ற வாழ்க்கை வாழ்வோம் இயற்கை அழகு புத்துணர்ச்சி உற்சாகம் இவை அனைத்தையும் தரும் எலும்புச்சம்பளம் எலும்புச்சம்பழம் தேல் கொட்டினால் அந்த இடத்தில் எலுமிச்சம்பழத்தை இரண்டாக நறுக்கி இரண்டு துண்டையும் தேய்க்க விஷம் இறங்கும் தலைவலிக்கு கடுங்காயில் எலும்புச்சம்பழம் சாற்றை கலந்து கொடுத்தால் உடனே தலைவலி குணமாகும் நீர் சுருக்கு பித்தநோய் வெட்டை சூடு மலச்சிக்கல் ஆகியவற்றுக்கு எலும்புச்சம்பழம் பழச்சாற்றுடன் சர்க்கரை அல்லது உப்பு சேர்த்து கலந்து குடித்து வந்தால் தகுந்த நிவாரணம் விரைவில் பெறலாம் மயக்கம் வாந்தி வாய் நீர் நீர்வேட்கை வெறி கண் கண்நோய் நோய் காது வலி போன்றவற்றை குணப்படுத்தவும் தன்மை கூடியது எலும்புச்சம்பழம் பழத்திற்கு மட்டும்தான் உண்டு கழிச்சலுக்காக மருந்துகள் உட்கொண்டு அதனால் அடங்காத கழிச்சலும் வாந்தியும் ஏற்பட்டால் சீரகத்தை தேன் விட்டு பொன்னிறமாக வறுத்து அதனுடன் எலும்புச்சம்பழஞ்சாற்றை சேர்த்து நீர் விட்டு காய்ச்சி உட்கொள்ள கொடுத்தால் உடனே வாந்தியும் கழிச்சலும் நீங்கும் எலும்புச்சம்பழச்சாற்றை தலையில் தேய்த்து தலை முழுகி வர பித்தம் வெறி உடல் சூடு அடங்கும் அடிபட்டு இரத்தம் கட்டியிருந்தால் எலும்பிச்சாற்றில் கரியப்போலத்தை கரியப்போலம் என்பது கற்றாழையின் உலர்ந்த பால் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சேர்த்து காய்ச்சி அடிபட்ட இடத்தில் பூசி வர இரத்தக்கட்டு கரையும் நகைச்சுற்று ஏற்ற ஏற்பட்டவுடன் எலும்பிச்சை பழத்தில் துளையிட்டு விரலை அதனுள் செருகி வைக்க வலி குறையும் எலும்பிச்சம்பழம் பழச்சாட்டுடன் தேன் கலந்து குடிக்க வறட்டு இருமல் தீரும் இதனுடன் மோர் கலந்து குடிக்க இரத்த அழுத்தம் குறையும் சிலருக்கு பாதத்தில் எரிச்சல் ஏற்படும் அப்படிப்பட்டவர்கள் மருதாணியை அரைத்து பழச்சாற்றில் கலந்து பாதத்தில் தடவி வந்தால் எரிச்சல் குணமாகும் சிறிதளவு எலும்பிச்ச இலைகளை அரைத்து சாறு பிழிந்து அதனுடன் சிறிது உப்பு சேர்த்து நீரில் கலந்து குடித்து வந்தால் வாந்தி நிற்கும் எலுமிச்சம்பழத்தின் விதைகளை நீரில் போட்டு காய்ச்சி அதிலிருந்து எழும் ஆவியை முகத்தில் படும்படி பிடிக்க நீர்பிணிசம் தீரும் சீமையகத்தி எனப்படும் வண்டு கொல்லி இலையை அரைத்து பழச்சாற்றில் கலந்து மேலே பூசி வர படர்தாமரை குணமாகும் சீரகத்தை எலுமிச்சம்பழச்சாற்றில் ரெண்டு நாள் ஊற வைத்து பின் அந்த சாற்றுடன் வெயிலில் காய வைக்கவும் நன்றாக காய்ந்ததும் மீண்டும் சாற்றில் ஓர் இரவு ஊற வைத்து மீண்டும் வெயிலில் காய வைக்கவும் நன்றாக உலர்ந்த பின் அதை எடுத்து பொடியாக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து தண்ணீரில் கலந்து மூன்று வேளை சாப்பிட்டு வர அஜீரணம் பித்தம் தனியும் இரத்த அழுத்தம் சீராகும் இரத்த கொதிப்பை தடுப்பதில் எலும்புச்சம்பழம் மிக முக்கிய பங்காற்றுகிறது மேலும் கெட்ட ரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் எலும்புச்சம்பழம் பழத்தை விட மேலான ஒன்று கிடையவே கிடையாது முக்கிய வைட்டமின் சத்தான வைட்டமின் சி எலும்புச்சம்பழம் பழத்தில் நிறைய இருக்கிறது எலும்பிச்சையில் இருக்கும் அமிலம் கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது இதனால் தொற்றுநோய் கிருமிகளின் தாக்குதலிலிருந்து உடலை போல பாதிக்கிறது இந்த எலும்புச்சம்பழம் எலும்புச்சம்பழ ரசத்தை சாப்பிட்டால் மண்ணீரல் வீக்கம் பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் எலும்புச்சம்பழ சாற்றை தேனில் கலந்து சாப்பிடுவது ஒரு சத்துமிக்க டானிக்காகும் உடலுக்கு வேண்டிய உயிரூட்டத்தையும் ஒளியையும் எலும்புச்சம்பழத்தின் மூலம் மனிதர்கள் பெற இயலும் இத்தனை நன்மை செய்யக்கூடிய எலும்புச்சம்பழத்துக்கு மலத்தை கட்டக்கூடிய குணமும் உண்டு ஆனாலும் தேன் சேர்த்து உண்டு வந்தால் மலக்கட்டு நீங்கிவிடும் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை அன்பர்கள் நீரிழிவு வியாதியால் அவதிப்படுவார்கள் தினமும் ஒரு எலும்பிச்சை சாறு அருந்தலாம் வயிற்று வலி வயிற்று உப்புசம் நெஞ்சு எரிச்சல் கண்வலி ஆகியவற்றை சரியா சரியாக்கும் ஒப்பற்ற சாறு இந்த எலும்புச்சை சாறு உயர்ந்த கிருமிநாசினி பொட்டாசியமும் இதில் உள்ளது உயர் ரத்த அன்பர்கள் பெறலாம் நலம்பெறலாம் பழம் சாப்பிடுவதால் சிறுநீர் அடைப்பு விலகும் உடல் நச்சுக்களை வெளியேற்றும் உடலின் தற்காப்பு எலும்பு எலும்பிச்சையால் பெருகும் கடல் உப்பினால் உப்பிய உடம்பு எலும்பிச்சை சாரால் கட்டழகு மேனி பெறும் கனிகளில் மதியுக மாந்திரி குணத்தை உடையது எலும்பிச்சை எலும்பிச்சை சாறை அப்படியே பயன்படுத்தக்கூடாது நீருடன் அல்லது தேன் போன்றவற்றுடன் பயன்படுத்த வேண்டும் எலும்பிச்சை வெங்காயம் போன்றவைகளை வெட்டியதும் பயன்படுத்திவிட வேண்டும் இவ்வளவு பயன்தரும் தேவகனி தேவக்கனி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றால் அது மிகையல்ல நம்ம தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ